தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது குஜராத்திலே ஒரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட ஒரு அவதூறு வழக்கும், அந்த அவதூறு வழக்கின் மீது அந்த நீதிமன்றத்தின் நடுவர் விதித்த தண்டனையும், அந்த தண்டனையை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பதவியினை இழக்க வேண்டும் என்கிற உத்தரவினை பிறப்பித்த நாடாளுமன்றத்தினுடைய கீழவையினுடைய பேரவைத் தலைவருடைய முடிவுகளும், நம்முடைய ஜனநாயகம் எங்கேயோ படு பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லாமல் சொல்வதாகவே நான் நினைக்கிறேன். பொதுவாக அவதூறு வழக்குகள் இன்று உலகின் பல நாடுகளிலே கிரிமினல் வழக்குகளாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவதூறு வழக்குகள் பல நேரங்களிலே எதிர்கட்சியினுடைய தலைவர்களுடைய வாயடைக்கிறதற்காக பயன்படுவதற்காகவும், உண்மைகளை சொல்லுகின்றவர்களை மிரட்டுவதற்காக பயன்படுத்துவதாகவே உலகம் முழுவதும் தொடர்ந்து பயன்பட்டு வருகிற காரணத்தினால், அவதூறு வழக்குகளை சிவில் வழக்குகளாகத்தான் பல நாடுகள் அங்கீகரிக்கின்றமே ஒழிய அதை கிரிமினல் வழக்குகளாக அங்கீகரிப்பதில்லை. நாடாளுமன்றத்திலே பதவிகளை இழப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. நாடாளுமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினருடைய பதவி என்பது ஒரு நாட்டு மக்கள் தந்திருக்கின்ற ஜனநாயக அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தினை வேண்டுமென்றே ஒருதலை பட்சமாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டத்தினை தனக்கு வசதியாக வளைத்து அந்த பதவிகளை விலகச் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று சொன்னால், உண்மையான ஜனநாயகமே எந்த நாட்டிலும் இருக்காது. அந்த வகையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டில் எந்த விதமான பெரும் குற்றங்களையும் செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் இல்லை. பல குற்றச்சாட்டுக்களினுடைய கனாகனத்தை பொறுத்துத்தான் அதனுடைய தண்டனைகள் முடிவு செய்யப்படுகின்றன. இதை போன்ற வழக்குகளிலே பதவிகளை இழப்பது என்பது நாடாளுமன்றத்திலே கிரிமினல் வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகளாக இருக்கும் என்று சொன்னால், அவைகள் எல்லோரும் மனச்சாட்சியினுடைய ஒழுக்கத்தினுடைய அழுகலை வெளிப்படுத்தக்கூடிய குற்றங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்திலே இந்த அஃபென்ஸ் ஷுட் இன்வால்வ் மாரல் டர்பிட்யூட் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட குற்றம் எதையும் செய்துவிடவில்லை, கொலை செய்துவிடவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, கற்பழிக்கவில்லை, அந்நிய நாட்டு செலவாணிகளை மோசடி செய்யவில்லை, பொதுப்பணத்தை சூறையாடவில்லை, ஊழல் வழக்குகளிலே ஈடுபடவில்லை. ஒரு பொதுக்கூட்டங்களிலே ஒரு பெரிய அரசியல் தலைவர் என்கிற முறையிலே ஒரு பொருளை பற்றி பேசுகின்ற போது சொல்லப்பட்ட ஒரு இரண்டு வார்த்தைகளை வைத்து கொண்டு ஒரு பாராளுமன்றத்தின் தேர்ந்தெடுத்த உறுப்பினர் என்கிற பதவிகளையே இழக்க செய்வது என்பது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை. இந்த கொடுமையினுடைய முதல் துவக்கத்தை தான் நாம் பார்க்கிறோம். எப்படி சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமுலாக்கத்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை போன்ற துறைகளை எப்படி அரசியல் பழிவாங்குதல் காரணங்களுக்காக ஆயுதங்களாக பயன்படுகிறார்களோ, அந்த வரிசையிலே நீதிமன்றங்களும் சேர்ந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இந்திய நாட்டினுடைய சுதந்திர வரலாற்றிலே இதுவரை பதவி இழந்தவர்கள் எதற்காக பதவி இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போல ஊழல் வழக்குகளிலே தண்டிக்கப்பட்டவர்கள். தமிழ்நாட்டிலே கூட ஊழல் வழக்குகளிலே வழக்குகள் தொடரப்பட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதின் அடிப்படையிலே பெறப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையாகத்தான் சில உறுப்பினர்கள் பதவி இழந்திருக்கிறார்கள். கொலை வழக்குகளிலே தண்டிக்கப்பட்டு, இன்னும் சொன்னால் பாலியல் புகாரிலே கண்டிக்கப்பட்டவர்களும் பதவிகளை இழந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் மேடைகளிலே பேசிய சில வார்த்தைகளுக்காக பதவி இழப்பது என்பது இதுதான் இந்திய வரலாற்றில் முதல் முறை என்று எண்ணுகிறேன். இவை எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்றால், இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய மனச்சாட்சியாக இந்திய மக்களுடைய குரலாக ஒலிப்பதுதான். இந்த நாட்டில் மிக வேகமாக பரவி வருகின்ற ஒரு கார்ப்பரேட் முதலாளித்துவத்தினுடைய கூட்டு கொள்ளையை அவர் அம்பலப்படுத்துகிறார். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த இயற்கை ஆதாரத்தையும், இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட வேண்டிய வரி வருவாயையும் ஒரு சில பணக்காரர்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை மோடி அரசு தொடர்ந்து அனுமதிப்பதை ஆதாரங்களோடு சுட்டி காட்டுகின்ற ஒரே தலைவராக இந்த ராகுல் காந்தி இருப்பதால், உண்மையின் குரலை, இந்த நாட்டு மக்களின் மனச்சாட்சியின் குரலை ஒழுக்குவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்று இந்த பாரத் ஜோடோ யாத்திரை என்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஜனநாயக பயணத்தை நடத்தி முடித்தாரோ, எப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், இளம் பெண்களிலிருந்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அவரை பார்க்க, அவர் சொல்வதை கேட்க, அவர் சொல்வதை நியாயம் என்று பாராட்ட, இந்த பயணத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்த கோடிக்கணக்கான மக்கள் திரவுவதை பார்த்த உடனே 2024 தேர்தலை பற்றிய பயம் மோடி அரசாங்கத்திற்கும் பாஜகவுக்கும் வந்திருக்கிறது. ஆகவே அந்த தேர்தல் வருகின்ற போது
திரு ராகுல் காந்தி என்கிற ஒரு தலைவரே இருக்கக்கூடாது என்று அவர்கள் எண்ணுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.